சோசியல் மீடியாவில் அஜித் ரசிகர்கள் வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட யாருக்கா பாத்தீங்கன்னா வீரபாண்டியபுரத்துடைய டைரக்டர் சுசீந்திரன் சார், ஹீரோயின் மீனாட்சி மேம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சார். ஆக்சுவலா வந்து ரொம்ப வியப்பாவும் பிரமிப்பாவும் தான் இருக்கு. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு சின்ன கேப் இல்லாமல் எப்படி அது முடியுது? ஆக்சுவலாக ஸோ பண்ணி முடித்தோடனே வீரபாண்டிபுரம் கதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. வீரபாண்டிபுரம் கதை சொன்னேன், ஓகே பிரதர், சூப்பராக இருக்குது பிரதர் அப்படின்ட்டு இம்மிடியட்டாக வந்து அப்படியே ப்ரொடியூசர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அடுத்து வீரபாண்டிபுரம் போனோம், வீரபாண்டிபுரம் போயிட்டு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே வந்து ஜெயினா. அப்போ வந்து சிம்பு பிரதர் ஒரு ஃபோன் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலாமா பிரதர், நான் பண்ணலாம் பிரதர். இம்மிடியட்டாக சிம்பு பிரதர் படம் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது ஒரு 6 மாதத்தில் 3 படம் எனக்கே நம்ப முடியல. அது அமைஞ்சது, சரியாக அமைஞ்சது. ஃப்ரீயாக இருக்கும்போது தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸ்கிரிப்ட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் நான் அவுட்டிங்காக வந்து இப்போ வந்து மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது, இல்லை வந்து ஒரு அதர் ஸ்டேட் போகிறது, இது மாதிரி எந்த விதமான இதுவுமே கிடையாது. எனக்கு விருப்பம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னா நான் இப்படி ஆலப்பி மாதிரி கூட்டிகிட்டு போவோம், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம், அவ்வளோதான். எனக்கு சினிமா பார்க்குறதும் சினிமாவை பற்றி பேசுறதும் திரைக்கதை பேசுறதும் ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நான் எழுதாமல் இருந்தேன்னா நான் ஏதோ எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, காலையில் கம்பல்சரி 1 ஹவர் எழுதிடுவேன். என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் போனாலும் சரி, என்னோடய தலை தீபாவளிக்கு போகும்போது கூட எங்கூட 3 வருஷம் நேட்டிஸ் வந்திருக்காங்க. அது ரூல டிஸ்கஷனுங்கிறது நடந்துகிட்டே இருக்கும், ஸ்கிரிப்ட் பேசிகிட்டே இருக்கும், அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் எந்த படம் ஷூட்டிங்கே போல, இது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயர் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ ஸ்கிரிப்ட் 2 ஸ்கிரிப்ட் பவுண்டட் பண்ணி முடித்தோம். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒர்க் பண்ணி முடிப்போம். ஸோ அதுதான், ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து விஜயாரண்டி சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அந்த 2 ஸ்கிரிப்டில் ஒன்று தான். ஆமாம், அது ஒன்று தான். ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை ரொம்ப ரசித்து பண்ணுறோம். ரசித்து பண்ணும்போது அதை வந்து என்ன சொல்கிறது, திரும்ப 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 நம்ம என்ன எவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் போர் அடிக்காமல் இருக்குது. சூப்பர் மேம். 2வது படம் சார் கூட முன்னாடி பார்த்த சுசீந்திரன் சாருக்கும் அடுத்து ஒரு சின்ன டைம் ஃபேஸுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கும் எப்படி இருக்கு? எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்பவுமே சுசீந்திரன் சார் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கெனடி கிளப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2வது படம் சுசீந்திரன் சாரோட, இட்ஸ் வெரி ஹாப்பி அபவுட். சூப்பர் சார். ஜெய் சார் கூட எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓலாவே? ஜெய் சார் இஸ் அ வெரி டவுன் டு அர்த் பர்சன். அது அவரோட 30th ஃபிலிம் நினைக்கிறேன். ஸோ ஒரு 30 படம் பண்ண ஹீரோ மாதிரி ஹி நெவர் பீன் இன் த செட்ஸ். ரொம்ப டவுன் டு அர்த், காம், நைஸ் ஹியூமன். சார், அதே மாதிரி படத்துக்கு முன்னாடி சிவசிவான் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து வீரபாண்டியபுரம், அந்த சேஞ்ச் ஓவருக்கான காரணங்கள் என்ன? உண்மையை சொன்னா அது பவர் அதிகம். பவர் அதிகம் ஒண்ணு இல்ல, நம்ம படம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க இந்த சிவசிவாங்க டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி படம் பண்ணி சென்சாரே பண்ணி வச்சுட்டாங்க, எங்களுக்கே தெரியாது. இப்போ திடீர்னு இப்போ ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து நாங்கள் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கோம், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் வந்து டைட்டில் கொடுக்கறதுக்கு, டைட்டில் வாங்குறதுக்கு ஒரு சின்ன அவங்க படம் ரிலீஸே பண்ணல அவங்க. ஸோ அப்போ அவங்க டைட்டில் பேமெண்ட் அது இதுன்னு ப்ராசஸ் நடந்துச்சு. சரி, வேண்ட விட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விடுங்க, வேறு டைட்டில் கூட வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ணலாம் ஆடிட்டு ப்ரொடியூசர் அஸ்னேட்டோட உட்காந்து, சரி நேட்டிவிட்டி கல்ட்டான படம், ஒரு ஆக்ஷன் படம், வீரபாண்டியபுரம் வைப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணுது. எனக்கு அந்த சுப்பிரமணியபுரம் ஃபீலில் இருந்துச்சு கேட்கும் போது. அது வீரபாண்டியபுரம், பாண்டிய நாடு, சுப்பிரமணியபுரம் எல்லாமே வந்து ஒரு கலவையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சோம். அதே மாதிரி ஈஸ்வரன் மேலே ஒரு பெரிய பக்தி இருக்கா சார்? எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது என்னமோ அமைஞ்சது பிரதர், சம்டைம்ஸ் அமைகிறது தான். நான் சொன்னேன் வாய்மையை வாங்கி சுடும் தான் டைட்டில் வச்சுருந்தேன்.
ஓகேங்களா. ஸோ ஈஸ்வரன் திரைப்படத்திற்கு ஹீரோடைய கேரக்டர் ஈஸ்வரன், அவர் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார், ஈஸ்வரன்ங்கிறது நல்லா இருக்கே பிரதர், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அப்படியே ஈஸ்வரன் மாறிச்சு. சம்டைம்ஸ் அது அமையும், அது எது நான் பிளானிங் கிடையவே கிடையாது. நான் வந்து எப்படின்னா வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா, கமல் சார் சொன்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் என்னுடைய கேரக்டர். ஆனால் கோயிலுக்கு போவேன், சில இடங்களில் ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுவேன். என்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது என்னுடைய முன்னோர்களுடைய வைப்ரேஷன் இருக்குதுன்னு பிலீவ் பண்ணுவேன். இப்போ திருப்பதி கோயிலுக்கு போகிறோம்னா 100,000 பேர் ஒரே இடத்துல இருக்கிறோம், எல்லாம் பாசிட்டிவாக இருப்பாங்க. அங்கே யாருமே இவங்க கெட்டு போகணும் அவங்க கெட்டு போகணுங்கிற எண்ணத்தோடு வரமாட்டாங்க. நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வருவாங்க. இவங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பாஸ் ஆகணும், இது ஆகணும், ஏதோ ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். 100,000 பேர் ஒரு இடத்துல பாசிட்டிவாக, ஒரு ரூம்குள்ள 4 பேர் பாசிட்டிவான மனிதர்கள் இருந்தாவே அந்த இடத்துக்கு வைப்ரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நீங்கள் சயின்ஸ் ரீதியாகவே சில இடங்களுக்கான பவர் இருக்குது. அது அது கோயில் கட்டும்போதே அது பார்த்து அது அப்படிலாம் கட்டியிருக்காங்க. அப்படிலாம் நான் சயின்ஸ் ரீதியாகவும் சில விஷயங்கள் நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப மூட நம்பிக்கையாக இருக்க மாட்டேன். விவேக் சார் சொன்ன மாதிரி விவேக் சார் கோயிலுக்கும் போவார், ஆனால் மூட நம்பிக்கையாக இருக்க மாட்டார், அதுதான் என் கேரக்டர். சூப்பர் சார். மேம் அதே மாதிரி படத்தில் நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்குது, உங்களை வச்சும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இல்லை நீங்கள் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை, நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களை எது வந்து ஷாக் ஆகி இப்போ என்ன இது ரியலிஸ்டிக்காக அந்த ஒரு ரேஞ்சில் கூட்டிகிட்டு போயிட்டு? ஸோ நான் பார்த்தது ஐ திங்க் 3 ஃபைட் பிளாக் இருக்கா சார்? ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஷார்ட் இருந்தது. சோ டெரிஃபிக்கா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஜெய் சார்க்கு வந்து கால் எல்லாம், அவருக்கு ஆல்ரெடி ஹீ ஹாஸ் சம் லெக் பெயின், ஒரு பெரிய இன்ஜுரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் அந்த இன்டர்வெல் இன்னொன்று கிளைமேக்ஸ் திங்கோட இது ரொம்ப சூப்பராக. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் எடுத்து சார் சொல்லாரு வெடிகுண்டெல்லாம் போட்டு ஓட விட்டுறாரு, அது அது ஆக்சுவலி ஜாலியாக தான் இருந்துச்சு. அது எனக்கு எதுவும் கண்ணாடி செல்லு அந்த என்னது இதெல்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. கண்ணாடி செல்லு உடச்சு போட்டு பண்ணுவாங்க, இந்த சின்ன ஆணி இருக்கும்ல அதை உடச்சு போட்டு பண்ணுவாங்க. நிறைய அந்த மாதிரியான மெட்டல்ஸ் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கும், அது அது போட்டு உடச்சு வெடிக்கும் போது மெட்டல்ஸோட சேர்ந்து வெடிக்கும். அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நான் ரியலாகவே வந்து அது சீனுக்குள்ளேயே வச்சிருந்தோம். பட் ஷூட்டிங் டேத்தில் வெடிக்கும் போது நம்ம டம்மி தானே வெடிக்கும், கண்டிப்பாக சார். ஸோ அதை வந்து சிஜியில் கிரியேட் பண்ணிக்குவோம். அதனால் அது நம்ம நம்ம பக்கத்துலேயே வெடித்தாலும் நம்ம நமக்கு எதுவும் ஆகாது. சார் அதே மாதிரி எப்பயுமே உங்களுடைய படங்களில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கதையோட வெயிட்டாகவுமே அதுவாக தான் இருக்கும். இந்த படத்தில் அது எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு? சரி, இந்த படம் வந்து ஒரு இப்போ நான் வந்து என்னுடைய படங்களில் நான் போனதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி எழுதணும் அப்படின்னு நான் பேனா பிடிச்சி எழுதுனது பாண்டிநாடு. அதுக்கப்புறம் எந்த எந்த எதுவும் நான் ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணணும்னு ஸ்கிரிப்டாக நான் யோசிக்கவே இல்லை. ஒரு இன்சிடெண்ட் நம்மளை இம்ப்ரெஸ் ஆகி தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருந்தேன். ஸோ மறுபடியும் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணலாம், என்ன மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு பேனா தொட்டு எழுதுனது வீரபாண்டிபுரம். ஆனால் என்னுடைய முந்தைய 2 படங்களுடைய சாயல் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதை அது ரொம்ப அது திரைக்கதையிலையும் கதையிலையும் அந்த சாயல் இல்லாமல் எப்படி பண்ணுறது அதுக்கு மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக என்னுடைய அந்த 2 படங்களில் ஒரு லவ் போர்ஷன்ஸு, ஹியூமரு, எமோஷ்னல் ஆக்ஷன் இந்த 4 ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இந்த படத்தில் இந்த 4 ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிளைமேக்ஸ் போயிட்டு திருக்க விடும், நிச்சயமாக தெரிக்க விடும், அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஐ திங்க் ஒரு ஒரு ஆஃப் பீட்டில் ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம். ஃப்ளாஸ் பேக்கு அது இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா சில படங்கள் அதுதான் சோலாக இருக்கும். கண்டிப்பாக நான் இந்த படத்தில் ஃப்ளாஸ் பேக் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட்டும் கூட நான் ட்ரெய்லர்லேயும் ரிலீஸ் பண்ணலை. சாதனை கொஞ்சம் வந்து அது வந்து யூனிக்காகவே அதை வந்து ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கதை சொல்லும்போது அந்த இடம் வரும்போது ஓ ஏய் நைஸ் நல்லா இருக்கே, ஓ இப்படி கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இருக்குங்கள. அதை நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ இன்னொரு விஷயம் வந்து இப்படி நடக்க போகுதுப்பா,
இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, கெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கெஸ்ஸிங்க்கு போகக்கூடாது. இப்போ நீ பாண்டிய நாட்டிலே பார்த்தீங்கன்னா வில்லன் யாருன்னே தெரியாது, ரெண்டு பேருமே பேரலா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வருவானுங்க. சிவப்ராஜாவும் வருவான், சிம்மக்கள் ரவியும் வருவான். அதில் வில்லனாக மாற போகிறவன் யார் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது தான் தெரியும். அதனால் முன்னாடியே வில்லன் யாருன்னு நான் ட்ரெய்லரில் போட்டுட்டுன்னு வைங்களேன், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. நான் மாதிரிலையும் அந்த நாலு வில்லன்களை நாலு பசங்களை ட்ரெய்லர் ஒரு ஷார்ட்லேயும் கூட நான் காமிக்கவே இல்லை. படம் ரிலீஸ் அன்னைக்கு உள்ளே வரும்போது, ஏன்னா நாலு பேர் வில்லன் நான் என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு எவனும் கேட்டக்கூடாது. படம் வரும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸு, ஒரு த்ரில்லர் மூடு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் மாதிரில உள்ளே வந்து அந்த நாலு பசங்க வில்லன் சொல்லும்போது அப்பயுமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நாலு பசங்க கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணும்போது அப்படி டேக் ஆஃப் கிடச்சிச்சு. ஸோ அது மாதிரி சில கதைகள் எழுதும் போதே இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணக்கூடாது. பாசலா இருக்க என்ன சார் கதை அப்படின்னு கேட்கும்போது இது என்னப்பா கதைன்னு சொல்றது, அது எப்படி இன்டோர் பிளாக்ல தான் ஒரு கதையவே ஓப்பன் பண்ண போறோம் சர்ப்ரைஸா. ஸோ அது கிளைமேக்ஸ் வேற ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்க போறோம், அதில் இருக்க கதையை எப்படி சொல்ல முடியும். அது மாதிரி சில கதைகள் சொல்ல முடியாது. இதுலேயும் இது வந்து ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, ஆனால் ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை இப்படி இவ்வளோ மீட்டரில் ஹேண்டில் பண்ணி இவங்க இங்கெல்லாம் ஒரு ட்விஸ்டன் டான்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம்ல, அந்த ஃபார்மெட் ஆஃப் ஃபில். ஸோ 100% வந்து கமர்ஷியலி ஹிட்டு டிஸ்ட்ரிபியூஷன், இந்த படம் வியாபாரம் வியாபாரமாக சினிமாவை பார்ப்பாங்களே அதுக்கு 100% சரியான படம் இது. சார் அதே மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது, கமர்ஷியல் படம் பண்ணும்போது நார்மலாக ஆடியன்ஸ் நான் சொல்லலை, ஒரு ரிவ்யூஸாக அவங்கலாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நார்மலாக பார்க்குறாங்க, கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதுக்கான எஃபர்ட் அப்படின்றது மற்ற படங்களோட அதிகம்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டில் பண்ண போகிறீங்க, ஆனால் அதை புதுசாக பண்ணி ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்றது அது மிகப்பெரிய ஒரு வேலைப்பாடு. உங்களுடைய கருத்து அது எப்படி சார் இருக்கு? எப்படி நான் ஒரு சினிமாவை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் இது வந்து அந்த தயாரிப்பாளர்கள் என்ன எதுவுமே நடக்காது. இப்போ நாங்கள் உட்கார முடியாது, டைரக்டர் கேமரா எதுவுமே நடக்காது, இன்க்ளூடிங் நீங்கள் முடிஞ்சு பார்த்துட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து அந்த பழைய சினிமாக்கார மாதிரி தான், முதலாளி அவங்க தான் ஓனர், அவங்க தான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க போட்ட காசு அவங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். ஃபஸ்ட்டு அந்த தாட்டு முதல்ல டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வேணும். நம்மளை நம்பி படத்தை வாங்குறவங்களுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி படம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன மாதிரியான படமாக வேணாலும் பண்ணு, சுவாரஸ்யமாக இருக்கணும். மக்கள் வந்து எனக்கு நான் கமர்ஷியல் படம் பார்ப்பேன், நான் வந்து ஒரு காதல் மாதிரி படம் காதல் மாதிரி ஒரு பத்திவர் மாதிரி ஒரு படம் பார்ப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிக்கல. இங்கே ஆடியன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கான். விஜய் படமும் பார்ப்போம், நாங்கள் வந்து 96 பார்ப்போம். நீங்கள் ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். மாஸ்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சூப்பர் பா, 96 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், அந்த ஒரு மேஜிக் தான் தியேட்டர். அந்த தியேட்டரில் படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் ரெடி, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு அந்த 2.5 hours தன்னை என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியோடு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கைதட்டணும்னு நினைக்கிறாங்க, சிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம சரியாக பண்ணணும். ஸோ அதுதான் மேட்ரு. ரெண்டு படம் பண்ணுறது கஷ்டம்தான். ரெண்டு படத்தையும் வந்து வெற்றிகரமான படமாக மாற்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரெண்டு விதமான இயக்குநர்களுக்குமே கஷ்டம். நான் ரெண்டு விதமான படங்களும் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ நான் ஆர்ட் ஃபில்மாக ஃபில் மேக்கிங் பண்ணியிருக்கேன், கமர்ஷியல் ஃபில்மும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டு ஃபில்முமே கஷ்டம், அதை வந்து சுவாரஸ்யமாக பண்ணணும் அவ்வளோதான். படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது சார், செட்டில் இந்த மாதிரி ஏதாவது வயலன்ஸாக டென்ஷன் ஆகி பார்த்துருக்கீங்களா சார்? டென்ஷன் மோஸ்ட்டாக ஆக மாட்டாங்க, பட் இஃப் திஸ் சிச்சுவேஷன் இஸ் ரியலி வர்ஸ் டைம்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணால் மேபி ஒரு வாட்டி ஹார்ட்லி அவ்வளோதான். அவ்வளோ பெருசாலாம் எதுவுமே நடக்கல. ஆக்சுவலி சுசி சார் செட் நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் எனக்கு வந்து அந்த வெக்கேஷன் மாதிரி தான், லைக் மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், செட்டுக்கு போகணும், நடிக்கணும் அப்படிலாம் இருக்காது. இட்ஸ் லைக் ஹோம் ஃபார் மீ. அதுவும் 2வது படம், ஸோ எனக்கு மோஸ்ட்டாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படிலாம் இல்லை. அண்ட் சார் இஸ் அ வெரி சில்ட் அவுட் பர்சன். சூப்பர் சார். அங்கே ஸ்பாட்டுக்கே வந்து ஏதாவது மியூசிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரா, போட்டு காமிச்சாரா? ஸ்பாட்ல தான் மியூசிக்கே பண்ணாருன்னு சொல்லல சார். ஆக்சுவலி கார்ல வர கைசரியா போட்டு காமிச்சாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேரமன்ல டே 1 வந்து ப்ரொடியூசர் வந்து சாங் போட்டு காமிச்சாங்க. அண்ட் காடமுட்டை சாங் வந்து சார் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே ஷூட் பண்ணுன்ற டைமில் வந்து ஜெய் சார் வந்து ஹி மேட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு கொண்டு வந்து அங்கே தான் பாதி மியூசிக்கே அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே சூப்பர். ஏ இந்த ப்ராசஸ் எப்படி சார் நடந்துச்சு, ஹீரோ டு மியூசிக் டைரக்டர் அப்படின்றது? அது சீரியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சி
அங்கே ஃபஸ்ட்டு நானும் ஜெய் பிரதரும் சேர்ந்து பண்ணது குற்றம் குற்றமின்னு ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்துடைய ஷூட் இருக்கும்போது அப்போ வந்து எல்லாமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருந்தோம், சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தான் மொத்த பேருமே தங்கியிருந்தோம். ஸோ அவர் சமைப்பார், எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும், இந்த மாதிரியான பாலசரவன் சமைப்பா, காளிவெங்கட் சமைப்பா, அப்படி இப்படி தான் ஒரு மாதிரி ஒரு ஹோம்லி மூடு தான் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஒரு ஏதோ கீபோர்டு வச்சுட்டு ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஏதோ ஹாபிக்கு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் ஒன்று பயங்கர சீரியஸாக வந்து இருங்க பிரதர், சாப்பிடலாம் பிரதர், வாங்க பிரதர், இல்லை ஒரு ஆஃபர் பிரதர், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு பார்த்து என்ன பிரதர்னா, இந்த ட்ரிபிள்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறல பிரதர், அதுக்கு டியூன் ஒன்று அனுப்பணும் அப்படின்னாரு. உங்களுக்கு மியூசிக் தெரியுமா அப்படின்னு பிரதர், நான் தேவாசர் தம்பி அவரோட பையன் தான் நான். என்ன ஆமாம்ல, நான் சின்ன வயசுலேருந்து 5 வயசு 6 வயசுலேருந்தே நான் ஸ்டுடியோக்கு போகும் பிரதர் பிரிப்பா கூட அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு தேவாசார் ஃபேமிலிங்கிறது, நான் மறந்துட்டேன். நம்ம ஹீரோ கரெக்டில், குட். ஸோ சூப்பர் பிரதர், டியூன் போட்டு காமிங்க பிரதர், நான் கேட்கலாமான்னு கேட்டேன். நம்ம பிரதர் நீங்கள் கேட்காமியா அப்படின்ட்டு அப்புறம் டியூன் போட்டு காமிச்சு. அப்புறம் அது இல்லாமல் அவர் ஜென்ரலாக போட்டு வச்சிருந்த டியூன்லாம் போட்டு காமிச்சாரு. நல்லா இருக்கு பிரதர், நம்ம படத்துக்கு அடுத்து பண்ணுற படத்துக்கு நீங்களே பண்ணுங்க பிரதர்னு பிரசாருனாரு. பண்ணுங்க பிரதர், ஜாலியாக பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் ஜாலியாக பண்ண எல்லாமே வரும் பிரதர் அப்படின்னா. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு காடம்பட்ட சாங்கு அது பயங்கர. அந்த நம்பிக்கை எப்படி சார் வருது, இவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு? என்ன நம்பி ஒரு ப்ரொடியூசர் மொதல் படம் கொடுக்கும் போது ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னொரு ஒரு ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியும்ல, இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்க டியூன் போடுறாங்க, ஒரு சவுண்டை கேட்கும் போதே தெரியும் இது வேலைக்காகுது இது வேலைக்காகாது அப்படின்னு அவர் தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க நடிக்கும் போதே இந்த கேரக்டர் வந்து நடிச்சிருவா அப்படின்னு நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய டிபார்ட்மெண்ட் சைடு ஓரளவுக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சிருவேன் ஓரளவுக்கு. எனக்கு வேலை செய்ய தெரியாது, ஆனால் தெரியாது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஓகே இது கொஞ்சம் ஒர்த்தான ஒரு ஆள் தான், ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறாங்கன்னா இந்த டிசைனர் ஒர்த்து தான் இதுன்னு ஓரளவுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் இருக்குங்க. அடுத்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், அதனால் அது கேட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சு. ஆனால் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக, அதாவது ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், ஃபஸ்ட் டைம் ஒரு வில்லேஜ் படம், அது தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் வேறு படம் எடுத்தோம். ஸோ சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்டி. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மம்மா சாங், அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மெலோடி, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்டி. அதான் சார், ஒரு மெலோடியும் பண்ணுறாப்டி, ஒரு அடியாவரேன்னு ஒரு ஃபோக் சாங்கும் சூப்பராக பண்ணியிருக்காப்டி. இங்கிட்டு பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காடமட்ட சாங்கு, ஒரு ஆஃப் பீட்டு, ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு இமான் சாட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் ஒன்று அழகாக பண்ணுவோம் அப்படி இமான். பட் சவுண்டு வாய்ஸாக இவன்ட் எல்லாம் ஒரு சவுண்டு நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு ரெண்டு வேரியேஷன் இருக்குது, பெரிய மியூசிக் டேட்டா வர்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. நீங்கள் தெலுங்கு மாட்டாடுத்தீரா? இல்லை, தெலுங்கு தெலுங்கு வந்து ஓ நிக்கி கல்யாணி. ஓ ஆமாம், அங்கே காமெடியும் வேற, அப்படிங்க பாலசரவன் சார் இல்லை, அங்கே சுனில், அங்கே ஹீரோ ஆதி, அது அங்கே ரொம்ப பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுது. படம் பார்க்கும் போதே ஜெய்யே சொன்ன அப்படி, தமிழோட தெலுங்குல கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லைங்க, அது ஜென்ரலாக அது கல்ட்டு உட்காந்துருச்சு அந்த இதுக்கு, அவங்க ஊருக்கு அவங்க ஆப்டா இருக்குது. இங்கே என்ன சொல்றது, இங்கே ரீ ரெக்கார்டிங் பண்ண பையன் வேற, அங்கே ரீ ரெக்கார்டிங் பண்ண பையன் வேற. ஸோ ஜெய் பிரதர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரீ ரெக்கார்டிங் வேற ஆள் பண்ணோம். ஸோ எல்லாமே வேற வேறையாக பண்ணதுனால டிஐ வேற, இங்கே டிஐ வேற, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டோட்டலாக வேற. ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு நிமிஷம், தமிழ் படத்தை விட தெலுங்கு படம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம குழந்தை தான் ரெண்டும் பட் ஒரு 5% நமக்கு பெருசாக இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல. பட் ரெண்டாவது தினம் வந்து ரெண்டு பேரும் சைடுமே வந்து ரொம்ப ஹானஸ்டாக, ஆதியாக இருக்கட்டும் ஜெய்யா இருக்கட்டும், ரொம்ப ஹானஸ்டாக, ரொம்ப ஜெனூனாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முத்துக்குமார் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்காரு, இதுலேயும் கையெல்லாம் பிச்சு தூக்கி போடுறாரு. அவருடைய கேரக்டரைசேஷன், அதை தாண்டி அவர் கூட ஒர்க் பண்ண விஷயங்கள், பேட்ட படம் பார்க்கும்போது யார் அந்த கேரக்டர் வித்தியாசமாக இருக்கு அப்படி, மலையாளி யாருக்குமோ இப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அதில் ஒரு சின்ன நேர்த்தி தான், சின்ன கதாபாத்திரம்னால ஒரு நேர்த்தி இருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு பார்க்கும்போது நம்ம கூத்துப்படுற நம்ம அப்படிங்கிறது பயங்கரமாக சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். அதுக்கு முன்னாடி பார்க்க நிறைய படம் பண்ணியிருக்கேன், நிறைய எனக்கு தெரியல பிரதர், பேட்டையில் தான் ரிஜிஸ்டர் ஆனீங்க,
அப்படின்னு அப்புறம் இப்போ கூப்பிட்டு அந்த டைத்தில் கூப்பிட்டு பண்ணோம். அப்போ வந்து மெட்ராஸ் நடிச்சுட்டு இருந்தாப்பி இதெல்லாம் நடிச்சுட்டு இருந்தாப்பி. ஸோ பட் நமக்கு வந்து பண்ண அப்படி ஸோ மெயின் ஒரு ஒரு லீட் கேரக்டர் மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மெயின் லீடு சரியான ஒரு பெர்ஃபார்மர் அவருக்கான ஒரு முழுமையான ஒரு தீனி இந்த படத்தில் அவருக்கு இருக்குது. சூப்பர் மேம், இந்த படத்தில் உங்களுக்கு எந்த போர்ஷன் வந்து ஆக்டிங் சார் சொன்ன தெரியுங்களா ஒரு தீனி மாதிரி அந்த மாதிரி எந்த போர்ஷன் உங்களுக்கு அனுமதிச்சிருந்தது? போர்ஷனை பற்றி இல்லை, நான் ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் ஈவன் தோ வேலன் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டுவெட் சாங் இருந்தது. ஸோ எனக்கு அந்த சாங்குன்ற ப்ராசஸ் அந்த 3 days இட் வாஸ் லைக் ரியலி நியூ ஃபார் மீ. எனக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. ஸோ தட் ப்ராசஸ் வாஸ் அ நைஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இல்லை நான் ஆக்டிங்காக சொல்கிறேன், ஆக்டிங்காக சொல்கிறேன், ஆக்டிங்காக சி நான் வந்து ஒரு இந்த படம் இந்த படத்தில் மொத்தமாக ஒரு ஒரு 10 scenes இருக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு எப்படின்னா மூணு வயசுலேருந்து குச்சிப்பிடி டான்ஸர், சின்ன வயசுலேருந்தே பேசிக்காக வந்து பரதநாட்டியம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு வந்ததுனால அவங்களுக்கான தீனிங்கிறது வந்து இதெல்லாம் கிடையாது, இந்த படம்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் ஆக்சுவலி வந்து இந்த என்னடா தப்பு இப்படி நடிச்சிருக்குன்னு டப்புனு ஒரு ஏதாவது ஒரு படம் இந்த பொண்ணவே மொத்த லைஃப்பையும் மாற்றி விடும். பட் இந்த படத்தில் ஒரு கமர்ஷியல் ஹீரோயினியாக எப்படி யூஸ் பண்ணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கோம், பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. நான் சரண்யா மோகன் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ப்ரெஷன்லேயே ஒரு பண்ணுறது இருக்குல்ல, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து சரண்யா மோகன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மொத்த படத்தை ஹோல்டு பண்ணாங்க எல்லா கவிகளும். ஐ திங்க் இந்த படத்தில் வந்து ரொம்ப மைல்டாக லவ் போர்ஷன்ஸ் வரும், ஏன்னா இது வேற ஒரு களம் இருக்கிறதுனால மைல்டான ஒரு லவ் போர்ஷன்ஸ் வரும். அந்த லவ் இந்த லவ்வை தொட்டு ஒரு வெஞ்ச ஒரு ரிவெஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், இந்த லவ்வை தொட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்படி தான் ஸ்கிரிப்ட் இருக்கும். பட் இவங்க நடித்ததில் அப்படின்னா இது எனக்கு தெரியும் மீனாச்சிட்டு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அழகாக பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு லவ் பண்ண பையன் அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர ஒரு மொமெண்ட் ஒன்று நடக்கும். அந்த வீட்டுக்கு வர மொமெண்ட்டில் வந்து அது அந்த பொண்ணு பயந்துட்டே அந்த ஹீரோ கையை பிடிச்சிட்டு பயந்துட்டே அப்பா முன்னாடி வந்து நிற்கிற அந்த மூடு இருக்கிறதுல அது அப்படியே பயம் இருக்கும். அப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறது நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்பா பிடிக்கும் தான் சொல்லுவேன், இப்படிமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு உடம்பு நடுங்கிக்கிட்டே அழுகிறது, அந்த மாதிரியான அந்த மைனூட்டாக அந்த கேரக்டரை அழகாக அந்த சீனில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டைலாக் பக்கம் பக்கமாக பேசுறது கிடையாது. அந்த உணர்வை எக்ஸ்ப்ரெஷன்லேயே எந்த இடத்துல பார்க்கணும் எந்த இடத்துல பார்க்கக்கூடாது எங்கே டவுன் பண்ணணும் அந்த மாதிரி மூடு அழகாக ஹோல்டு பண்ணுறது இருக்குல்ல, அது சி இவங்களுக்கு நேச்சுராகவே இருக்குது. நிறையா அதாவது என்னதுன்னா டைலாக்கே பேசாமல் ஸ்டேஜில் ஒரு ட்ராமா பண்ணுறது இருக்குல்ல பரதநாட்டியத்தில் ஒரு 2 மணி நேரம் ட்ராமா பண்ணுறது அந்த மாதிரியான நிறையா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான அந்த டேலண்ட்டு பேசிக்காகவே இருக்குது. இப்போ ஐ திங்க் விக்ரம் பிரபு படத்தில் கூட டஃப் அண்ட் டம் ஏதோ நடிக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க கேரியரை தூக்கி நிப்பாட்டும். கோப்ராவில் ஒரு இர்ஃபான் பதானோட த்ரோட்டோ ஒரு கேரக்டர் ஒரு 45 days பண்ணியிருக்காங்க, அதுவுமே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் சும்மா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வித்தியாசமான கேரக்டர்ஸ் என்னடா இந்த பொண்ணு இப்படி நடிச்சிருக்கு, சில பேர் வந்து பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருப்பாங்க, சில பேர் பெர்ஃபார்மன்ஸோடு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமார் தான் சிரிக்காம இருந்தாலே எல்லா ஏரியாவும் பிங்க் ஆகுது, சிரிக்க சிரிக்க பயமா பிங்க் ஆகுது. ஆமா ஆமா, ஆனால் கண்டிப்பாக அந்த 2 படங்கள் வச்சுன்னா பெரிய தீனியாக இருக்கும். நான் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், மீண்டும் ஸ்போர்ட்ஸ் படம், ஒரு டென்னிஸ் கலப்பு இரட்டையர். ஓ ஆமாம், ஒரு கலப்பு இரட்டையர், ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி ஒன்று, அது ஐ திங்க் திஸ் இயர் எண்ட் அது மாதிரி பிளான் பண்ணுறேன். வேற மாதிரி டேட் கிடைச்சுன்னா சார். சூப்பர் சார். சார் லாஸ்ட் குவெஸ்டின், சாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை பற்றி உங்களுடைய கருத்து? சாதி ஆக்சுவலி இந்த படம் அந்த ஒரு ஒரு டைலாக் வச்சதுனால சாதி படமா அப்படின்னு கேட்குறாங்க, இந்த படத்துக்கும் சாதிக்குமே இந்த சம்மந்தம் கிடையாது, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். ஜாதி சாதி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் பார்க்கறாங்க, இது வந்து நம்மளுடைய லைஃப் உள்ளுக்குள்ள வந்துருச்சு ஓகேங்களா. மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் விட ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்களுக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அவங்க இங்கே வேலை போயிட்டுருக்காங்க, அவங்க லைஃப் போயிட்டுருக்குது, பிரச்சனைகள் எதுவும் இல்லை. சில இடங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறது, சில இடங்கள் ஒரு
ரேரா வந்து எங்கேயாவது ஒரு காதல் போக்குறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. சின்ன தேர்தல் வரும்போது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இடங்கள் அது அந்த அதை அமைதி பார்த்தீங்கன்னா மற்றபடி லைஃப் போயிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதான், ஹேண்டில் பண்ணுற விதம் தான் வந்து அது வந்து எப்படின்னா வந்து பெரியார் சொன்ன மாதிரி, கலைஞரையார் சொன்ன மாதிரி, ஜாதி ஒழிக்கணும்னா ஒரே விஷயம் கலப்பு திருமணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நான் கலப்பு திருமணம் அவ்வளோதான், எல்லாரும் நீங்கள் ஒழிச்சு. ஆமாம், கலப்பு திருமணம் நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கலப்பு திருமணங்கள் நடந்துச்சுன்னா ஜாதி ஒழிஞ்சிடும். தர்சாக சார், ஆக்சுவலாக வந்து படங்கள் வந்து இப்போ ஓடிடியில் நிறைய ஆடியன்ஸ் பார்த்துறதுனால தேட்டர் பக்கம் யாரும் வரமாட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹீரோஸ் இருந்தால் மட்டும்தான் தேட்டர் புள்ளிங் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்து? அதுக்கு நான் எப்பயுமே நான் வந்து இந்த கேள்விக்கு வந்து என்னுடைய ஒரே பதில், லாஸ்ட் ஒரு 1 இயராக நம்ம ஓடிடியில் படம் பார்த்துருக்கலாம், அதில் கொஞ்சம் நம்ம காசு ஈஸி கட்டி எப்படி ஓடிடி வந்திருப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருப்பாங்க. டிவியில் ரிலீஸ் ஆகத்தானே போகுது, டிவியில் பார்த்துக்கலான்னு நினச்சவங்க இப்போ ஓட்டில் ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது. ஆனால் தேட்டருங்கிறது திருவிழா, ஓகேங்களா? திருவிழாங்கிறது வேறு, திருவிழாங்கிறது அந்த திருவிழாக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த 1000 பேரோட சிரித்து, அந்த 1000 பேரோட கை தட்டி, அது பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாதிரி. அது அதை வந்து எந்த ஓடிடியாலையும் அதை ஃபுல் பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டு கிளம்பி கிளம்பி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டுன்னு ஒரு மொமெண்ட்ரி நடக்கிறது இருக்குல்ல திருவிழாவுக்கு போகிற மாதிரி, அது அது தேட்ரு. ஸோ தேட்டருக்கு வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு கிடையாது. நிச்சயமாக நல்ல படம், இந்த படம் சூப்பர் படங்க, ஆனால் தேட்டரில் வந்து ஓடலைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா கீதா கோவிந்தன் ஒரு படம் இங்கே 600 ரூபா கலெக்ட் பண்ணுது, அதர் லாங்குவேஜ் படம், தெலுங்குல தான் ரிலீஸ் ஆகுது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லா இருக்குங்கிற அந்த டாக் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் எல்லாமே நடந்துடும். பட் என்ன அப்படின்னா, அந்த சில படங்களுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்காது. அந்த தியேட்டர்ஸ் கிடைக்காத போது அது நல்லா இருக்குன்னு தெரியறதுக்குள்ள தியேட்டர் விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா 2வது வாரம் வேற படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி எப்போவது ரொம்ப ரேராக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து எந்த படமும் வந்து சூப்பராக இருக்குங்க, சரியான படங்கள், நீ ஃபேஸுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இப்படி ஏதாவது சொல்லி தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராமல் இருக்கு. நிச்சயமாக ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்க ரெடியாக இருக்காங்க. என்னென்னா இப்போவும் ஒரு ஓரத்தில் கொரோனா பயம் இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம வந்து ஏன்னா ஏஜ்டான பீப்புள்ஸு, அப்போ என்னென்னா எங்களை இப்போ டீனேஜ் பசங்க கூட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மீனாட்சி கேட்டது படத்துக்கு போகல, இல்லை சார் படத்துக்கு போகல சார் கரெக்டாக, ஏன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அம்மா அம்மம்மா இருக்காங்க ஏஜ்டான, நம்ம படத்துக்கு போய் லாஸ்ட் டைம் கோவிட் வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஏதாவது வந்து அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் முழுசமாக சரியானதுக்கப்புறம் போகலாம் இப்படி நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம். மொத்தமாக வந்து அந்த கோவிட்னு இல்லைன்னா தியேட்டருக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகம். அதை மீறி கொண்டாட்டம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார்ஸ், ஹீரோஸ் படங்கள் அப்படின்னா அது எல்லாரும் வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. அது வந்து தியேட்டருடைய கொண்டாட்டம். பட் இன்னும் ஒரு சின்ன படம் கரெக்டாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஒரு படம் எடுத்தோம்னா, ஒரு நியூ ஃபேஸ் வச்சு கூட ஒரு படம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் சூப்பர் படம் பார்த்தீங்களா சார், ஆனால் தியேட்டரில் ஓடல சார் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படம் எடுக்கணும், அப்படி ஒரு படம் எடுத்தேன்னா மொத்தமாக வருவாங்க உள்ள ரெண்டு. இப்பெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம மீடியா சைட்லாம் ஒரே நாளில் பற்ற வச்சுருவாங்க, விச்சுட்டாங்க படம் ஒரு படம் அப்படின்ட்டு, காதல் கொண்டையெல்லாம் ஒரே நைட்டில் பற்றிக்கிச்சு படம், அப்படி பற்றிக்கும் படம் சூப்பர்னா. அதனால் அப்படி சூப்பர்னு சொல்கிற மாதிரி புதுமுகங்களை வச்சும் அப்கமிங் படங்களும் பண்ணணும், பண்ணிச்சுன்னா நிச்சயம் கூட்டம் வரும். சார், அடுத்தடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் சார் போயிட்டுருக்கு? அடுத்த ப்ராஜெக்ட் விஜயாரண்மி சாரோட பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அந்த படம் 1 மாதம் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சூப்பர் சார். மேம், உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகள் கோப்ரா சார் சொல்லிட்டாரு, அது இல்லாமல் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சாரோட பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான், சூப்பர். என்னென்னா வந்து இப்போ வீரபாண்டிபுரம் ரிலீஸ் ஆக போகிறதுனால அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து அடுத்த வாரம் படம் ரிலீஸ் பண்ணலாம்ல, ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணுங்கள், 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்கள், ஏன்னா நிஸ்டிவிக்கு வலிமை படம் வருது அப்படின்லாம் வந்து ஒரு கைண்ட்லி அட்வைஸாக சொல்கிறாங்க. எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிறது கரெக்டாங்கிறத, பட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே 2 வீக்ஸாக ஒரு படம் அக்ரிமெண்ட்
அப்படின்னா இப்போ அஜித் சார் படம் அப்படின்னா அஜித் சார் படம் 2 weeks அக்ரிமெண்ட், எந்த படம் தூக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து 2 weeks அப்புறம் வலிமை இவ்வளோ எதற்கும் துணிந்தவர் சூர்யா சார் படம் வந்துடும், அதுவும் 2 weeks. அந்த 2 weeks அப்புறம் பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக வந்து RRR வந்துடும். ஸோ RRR அவங்க 2 weeks, இப்படி எல்லாம் அப்புறம் வந்து பிரபாஸ் படம் 2 weeks, அதுக்கப்புறம் பீஸ்ட் 2 weeks, இப்படி எல்லாருமே 2 weeks அக்ரிமெண்ட் தான் பெரிய ஹீரோஸ்க்கு எல்லாருக்கும் போடுறாங்க. ஸோ எங்களுடைய பட்ஜெட்டுக்கு எங்களுடைய படத்துக்கு ஒரு 1 week எங்களுக்கு சோலோ ரிலீஸ் கிடைச்சாலே போதும், எங்களுடைய படத்துக்கான வசூலை நாங்கள் எடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து 100% இருக்கைகள் வேறு எங்களுக்கு வந்து அனுபவிச்சிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்துடைய இந்த 1 week கலெக்ஷன் ஒரு 70% இருந்தாலே எங்களுக்கு லாபகரமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரியோ இல்லை ஒப்பீனியன் மாதிரியோ சொன்ன ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.